ஷம்சுதீன் சார் அவர்கள். சிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஓசரம் பார்த்து எங்கெடுத்து சுளுக்கி போச்சு ராசா தீயவசுறு என்னதில்ல. அந்த பாட்டு வந்து ரொம்ப இன்னைக்கு கூட காலேஜ் பசங்க போட்டிக்கு அந்த சாங் தான் எடுக்கிறாங்க. பட்டி செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே அப்புறம் பூர்வசி ரஹமான் சார் பாடியிருப்பாரு கூட. அண்ணன் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல் சாங் பாடியிருப்பாங்க. கேளடி ரதியே ரதியே தமிழ் வார்த்தைகள் 3 லட்சம் ஏ பாட்டி இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கு உங்களோட ட்ரூப்ல இஃப் யூ வாண்ட் டு கிவ் மீ எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் தட் பாசிபிள்? ஷூர் ஷூர் கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறேன். ஸோ பின்னாடி இருக்கிற ஷீல்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து வேறு யாரும் இல்லை, ஹீ இஸ் எ வெரி பிக் சிங்கர் அண்ட் அவரோட பிரதர் ஹீ இஸ் ஆல்சோ அ வெரி ஃபேமஸ் சிங்கர். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ஷாகுல் அமீர். அவரோட தம்பி தான் நம்ம ஆக்சுவலாக மீட் பண்ண போகிறோம். ஷாகுல் அமீர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு சில சாங்ஸ் எல்லாம் தெரியும் யார் அது ஷாகுல் அமீர்ன்னு சொல்லிட்டு. இந்த உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு இந்த சாங்கை பாடினவர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சாங் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சாங் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறிய இந்த சாங்கை பாடினவர் மிஸ்டர் ஷாகுல் அமீர். அவரோட தம்பி தான் நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். ஹீ இஸ் மிஸ்டர் ஷம்சுதீன். ட்ரூப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ வந்து ஹீ இஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன். லைட் மியூசிக் ட்ரூப்பில் இருக்கவங்க, சிங்கிங் மியூசிக் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. அதுக்காக தான் மெயின் ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறது. ஹீ இஸ் மிஸ்டர் ஷம்சுதீன் சார் அவர்கள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்து ஷம்சுதீன் சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ சார் வந்து அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பார்க்கல. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஜென்டில்மேன் ட்ரூப் வச்சு நடத்திட்டுருக்கீங்களே, ஸோ அது வந்து எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஹவு இட் ஹேப்பன்ஸ்? நான் வந்து இந்த ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ராங்கிறது 1994 August 28th தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ணது. சூப்பர். அதுக்கு காரணம் யாருன்னா கடவுள், எல்லாத்துக்கும் பெரியவர் கடவுள். அடுத்த காரணம்னா ஏஆர் ரஹ்மான் சாரும் என்னுடைய அண்ணன் கூட உடன் பிறந்த சகோதரர் மறைந்த பின்னணி பாடகர் ஷாகுல் அமீர் அவர்கள். ஷாகுல் அமீர் சார், ஏன்னா அவர் வந்து இந்த ஜென்டில்மேன்கிற படம் வந்த உடனே, படம் வர்றதுக்கு முன்னாடி அப்போலாம் பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அந்த டைம். அது உசிலம்பட்டி உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஓசரம் பார்த்து எங்கெழுத்து சுளுக்கி போச்சு. இந்த பாட்டு வந்து அப்போ எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது யாரா எங்கள் அண்ணன் குரல் மாதிரி இருக்கு, ஆனால் யார் பண்ண தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருந்தார் பெரிய. ஸோ அது ஹிட் ஆன உடனே அது நான் வந்து ஆக்சுவலாக பெரம்பூரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன் அந்த டைம்ல எல்லாம். ஓகே ஓகே. அப்படியே எங்களுக்கு சின்ன வயசுலேயே பாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸ்கூலில் நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது காரணம் எங்க மதர் வந்து பை பர்த்டே ரொம்ப நல்ல அருமையான பாடகர், அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அண்ணன் அவங்க தான் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ணி அவங்கள சின்ன பிள்ளையே பாடுறதுலாம் கற்றுக் கொடுத்தவங்க அண்ணன். நிறையா அந்த டைம் இன்டர்வியூலாம் சன் டிவி இன்டர்வியூ நிறைய டிவி இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைம் வந்து நானும் இந்த ஃபீல்டுக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு மனசு தோணுச்சு. அண்ணன் கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் உன்னுடைய விருப்பம், நீ வந்து பெரிய பையனாகிட்ட, நீ நல்லா இருந்தால் சந்தோஷம்னார். அது மாதிரி என்ன சொன்னேன், இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து நீனும் ஏ ரஹ்மான் சார் தான் ஆரம்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் என்ன பண்ணார் சரின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய கிராண்ட் ஆக்சுவலாக ஒரு என்ன அவார்ட் ஃபங்க்ஷன், ஹீரோன்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அது. என்னுடைய பேனருக்கு அவங்க ஹீரோ அவார்டு வந்து ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் பண்ணுற ஷோ அது வரணும்னு சொன்னால், சரி இதே ஃபஸ்ட்டு ஷோ அவனுக்கு வச்சுக்கோம் ட்ரூப்லாம் பண்ணுறோம். சூப்பர். எனக்கே பண்ணிட்டு காமராஜர் அரங்கத்தில் பெரிய ஷோவாக பண்ணோம். ஏ ரஹ்மான் சார் மட்டும் இல்லை, நிறையா அவார்ட் வின்னர்ஸ் சினி செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க. ஸோ அது இப்போ கூட அப்படியே பசுமை நினைவாக மனசில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்போ தொடங்கின வெற்றி, இது வரைக்கும் ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரானா சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் நிறைய நாடுகளில் 3000 நிகழ்ச்சிக்கு மேலே பண்ணி
கண்டினியூவாக இப்போ கூட அடுத்த வாரம் கூட நாங்கள் மியான்மர் பர்மாவில் தமிழ் சங்கத்துக்கு ஐந்தாவது முறையாக பெரிய சாயந்தரம் ஷோ பண்ணுறோம். அந்த மாதிரி கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு. தூர்தர்ஷன் அப்போ எல்லாரும் தூர்தர்ஷன் அவர் வந்து தூர்தர்ஷன் நிறைய பாடிட்டு இருந்தார் அந்த டைமில், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ரொம்ப பிரபலமாக. ஏன்னா அப்போ வேறு டிவி சேனல்ஸ் கிடையாது. தூர்தர்ஷனில் அவர் கொடுத்த நிறைய பாடல்கள் அந்த உடைய தூர்தர்ஷன் வச்சு தான் ரஹ்மான் சார், அண்ணன், தேவா சார் இந்த மாதிரி நிறைய அந்த அவருக்கு அறிமுகம் கிடைச்சது. அந்த ஒரு நட்பில் ஏ ரஹ்மான் சார் வந்து அண்ணன் மேலே உள்ள பிரியத்தில் அவருக்கு தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு பாட்டு ஆக்சுவலாக அவர் பாடினது திருடா திடா மணிரத்னம் சாருடைய படம் ராசா தீயசுறு என்னதில்லை அந்த பாட்டு வந்து ரொம்ப இன்னைக்கு கூட காலேஜ் பசங்க போட்டிக்கு அந்த சாங் தான் எடுக்கிறாங்க நிறைய அது மாதிரி. அப்புறம் சிலம்பட்டி செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே அப்புறம் பூர்வசி ரஹ்மான் சார் பாடியிருப்பார் கூட அண்ணன் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல் சாங் பாடியிருப்பாங்க. ரஹ்மான் சாருடைய முதல் ஏ ரஹ்மான் சாருடைய முதல் பாட்டு அது. அவர் வந்து அண்ணன் பாடியிருப்பார் கேளடி ரதி ஏரதியே தமிழ் வார்த்தைகள் 300,000 அந்த சாங் வந்து இப்போ கூட ரொம்ப டாப் லிஸ்டில் ரஹ்மான் சாரு இருக்கிற பாட்டு. அது மாதிரி நல்லா அவருடைய ஆக்சுவலி இறந்ததுக்கு அப்புறம் கூட ஜீன்ஸில் அந்த வாராயோ தோழி அதில் வந்து ஏ பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் வந்தது. ஸோ இன்னைக்கு அண்ணன் இருந்திருந்தார்னா ரஹ்மான் சார் இன்னும் நிறைய சூப்பர் ஹிட் பாடு. ரஹ்மான் சார்ல இன்னும் மற்றவங்கள்ட்டையும் அண்ணன் பாடியிருக்காரு. இப்போ கூட இந்த ராமர்னு ஒரு கேபி அண்ணனுடைய பாட்டு தான் ரொம்ப பட்டி தொடர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. ஆத்தாடி என்ன உடம்பு அது அண்ணன் பாட்டு அப்படியா சிந்துநலிப்புங்கிற படத்துல தாயன்மன்கிற ஒரு இசையமைப்பட இசையமைச்ச பாட்டு அது கிராமத்து பக்கம் ரொம்ப ஏற்கனவே ஃபேமஸாக இருந்தது. இவர் இன்னைக்கு உலக அளவில் அந்த சங்க சூப்பர் ஹிட் ஓகே. ஆக்சுவலாக வந்து சில விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏ ரஹ்மான் சார் சாகுலமன் சார் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் அப்போதான் ஏ ரஹ்மான் சார் அவங்க ஸ்டார்டிங் வந்து போமிங் அவர் ஸ்டேஜ் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா 92 நினைக்கிறேன் அவங்க ரஹ்மான் சாருடைய ஃபர்ஸ்ட் படம் ரோஜா. ஆக்சுவலாக ரோஜா படத்துலேயே அண்ணன் வந்து ஒரு சாங் எடுத்திருக்காங்க. பட் பாலச்சந்தர் சார் அப்போ அது ஏன்னா நிறையா புது ஏன்னா மின்மினி அப்புறம் இவங்க உன்னிமேனன் சார் இப்படி நிறைய புதுமுகங்களாக இருக்காங்க. இதுவே ஃபஸ்ட்டு படமாக இருக்குது. ஆனால் அடுத்த படத்தில் கொடுக்கறனால ஆக்சுவலாக ருக்குமணி ருக்குமணிங்கிற சாங் அண்ணன் ட்ராக்ல பாடினதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த சாங்கில் கூட அண்ணனுடைய வாய்ஸ் கோரஸில் ஃபுல்லாக வரும் ஓ ஓ ஓ அது அண்ணன் வாய்ஸாக ஃபுல்லாக கேட்கும். சரி அப்போ மணிரத்னம் சார் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அடுத்த படத்தில் ஒரு நல்ல சாங் ஒரு கொடுக்க. அதனால தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்போசிஷன். ஆக்சுவலாக அண்ணன் பாடி ரெக்கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு சாங் வந்து அதுதான் இந்த ராசாத்தியம் திருடா திருடா தான். அதான் ஃபர்ஸ்ட் சாங் எல்லாம் பாடிருக்கீங்களா? மூவிஸில் பாடியிருக்கேன். வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாடினது கபடி கபடின்னு ஒரு படம். ஆமாம் கபடி பாண்டியராஜன் டைரக்ட் பண்ணி பண்ணது. டைட்டில் சாங்கே கொடுத்தாரு. அது கூட ஒரு சர்ப்ரைஸ். நான் வந்து யார்ட்டையும் போய் கூட சான்ஸ் கேட்காத டைம் வந்து திடீர்னு நாங்கள் ஒரு சிங்கப்பூரில் அப்போ ஒரு பெரிய ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் பாண்டியராஜன் சார் வந்திருந்தார். அவர் சர்ப்ரைஸாக என்னை கூப்பிட்டு திடீர்னு ஃபோன் வந்துச்சு. அவர் பிஏட்டர்ல சார் வந்து உங்களுடைய ஏவிஎம் சொல்லி வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் போனேன். போனால் ஒரு பேப்பரை கொடுத்து தேவா சார் மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாண்டியராஜன் சார் அப்படி எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பாட்டு நீ போய் பாடு. அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிரிக் வந்து கவிஞர் வைரமுத்து சார் அந்த பாட்டு எழுதியிருந்தாங்க. அண்ணனுக்கு எழுதின முதல் பாட்டு வந்து வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. ராசாத்தி ஏன் உசுறேங்கிறதுல நீ போனால் ஏன் உடம்பு பண்ணல அப்படின்லாம் வந்துருச்சு. ஆனால் உனக்கு வந்து வார்த்தைகள்லாம் நான் சொல்லி சென்டிமெண்டாக எழுத வச்சுருக்கேன் அப்படின்னு படித்து காமிச்சார். பார்த்தா கபடி 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 நான் ஜெயிக்க போவது சத்தியம் கபடி 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 நான் ஜெயிக்க போவது சத்தியம் கபடி 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 இது விளையாட்டல்ல தத்துவம் எதிரி கூட எதிர்பாராமல் எதிரியை தொட்டு கடக்கணும் எக்கு தப்பா மாட்டிக்கொண்டா தம் பிடித்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம். அது வந்து மலேசியாவில் ஒரு ஷோவில் இருக்கும்போது வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ரஹ்மான் சார்கிட்ட வந்து ஃபோன் வந்திருக்கு ஒரு பாட்டு பாட கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்புறம் ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ணால் அறுத்துட்டார். இல்லை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சார் கூப்பிடும்போது தான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறீங்க. பட் அதுக்கு டைம் இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக எடுக்கணும்னு அந்த சாங் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட கஷ்டமாக இருந்தது. நான் திருப்பி ஒரு நாள் ரஹ்மான் சாரை பார்த்து சாரி கேட்டிருக்கேன். அவர் எப்பவுமே சரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அண்ணன் மேலே உள்ள ஒரு பிரியத்தினால அவர் இது அவருக்கு எவ்வளோ கோபம் மனசு வச்சுட்டு இருந்தா கூட திட்டாமல் அப்படியே சரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சரி சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவாரு. சரி வெரி சூன் ஏஆர் ரஹ்மான் சார் கண்டிப்பாக பாடுறீங்க.
வெயிட்டிங் டு வாட்ச் தட். ஓகே ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து கண்ட்ரிஸ் போயிருப்பீங்களா, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து தமிழ் சாங் பாடும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? இப்போது அங்கே வந்து தமிழ் மக்கள் மட்டும்தான் வருவாங்களா, இல்லைனாக்க வந்து எல்லா கல்ச்சர்ஸ் பீப்புளும் வருவாங்களா எப்படி? இல்லை, இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போனால் கூட இந்த ஷோ நடத்துகிறவங்க வந்து நம்ம தமிழ் மக்கள், நம்ம தமிழ்நாடு. ஆமாம், இப்போ சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், கொழும்பு இருக்கட்டும், அரபு நாட்டில் இருக்க எல்லா துபாயிலேருந்து கத்தார், குவைத்து, பஹ்ரைன், எவ்வளோ கண்ட்ரிஸ் நம்ம போயிருக்கோம். யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, எந்த யூரோப் கண்ட்ரி போனாலும் சரி, இப்போ மியான்மார்னாலே மியான்மாரில் கிட்டத்தட்ட தமிழர்கள் 80% பேர் இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா இப்படி எங்கே போனாலுமே நம்ம நிகழ்ச்சி நடத்துறவங்க ஏதாவது தமிழ் சங்கமாக இருப்பாங்க. இன்னொரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் நடத்துகிறாங்க, அவர் நம்ம தமிழ் இவர் தான் இருப்பார், தமிழராக தான் இருப்பார், தமிழராக. ஸோ அந்த க்ரௌடில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரு 90% தமிழ் தான் வருவாங்க, தமிழ். ஸோ அதனால் தமிழ் பாட்டை அவங்களுக்கு அதை பாடும்போது அந்த வெளிநாட்டில் என்டர்டைன் அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சந்தோஷமே ரொம்ப பெரிய சந்தோஷம். எத்தனை கண்ட்ரிஸ் போயிருப்பீங்க அப்ராக்சிமேட்டாக? நான் வந்து ஒரு 16 கண்ட்ரி போயிருப்பேன். 16 கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க, அதில் பிடிச்சமான பிளேஸ், பிடிச்சமான கண்ட்ரி? நான் போன நாட்டில் சொல்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் வேறு நாடு கூட இருக்காங்க தெரியல. ஏன்னா அது வந்து எதுன்னு சொன்னால் பர்மா தான். பர்மாக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கே வெக்கமாக இருக்கும் நம்மளை பார்க்க, ஏன்னா நம்ம என்ன கூட பேண்ட் ஷர்ட்டை போட்டுருந்தோமோ ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு அந்த தமிழ் கலாச்சாரத்தை வேஸ்டி, அந்த கைலின்னு சொல்லுவாங்க இல்லையா, கை அந்த வெற்றில பக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் பர்மா போகும்போது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர் வர்றாரு நம்ம தமிழ், அவருங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க உங்கள் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்ட்டு. நாங்கள் வெயிட் பண்ணால் ஒருத்தர் சாதாரண சட்டை ஒரு வேஸ்டி பத்தில் போட்டுட்டு செருப்பு போட்டுட்டு சாதாரண ரப்பர் செருப்பு போட்டு நடந்து வர்றாரு, ஒரு டேக் தான் தோணுது. என் பேரை சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற பார்த்தா அவர் தான் ஆஃபீஸர். ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படி யார் அலோவ் பண்ணாலும் எனக்கு ஷாக் ஆகிட்டோம். ஆமாம், அப்போ வந்து என்னென்னா பர்மா கண் அந்த இவங்க வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே, பர்மாவில் பிரியாணிலாம் கிடைக்குவா? எல்லாமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே எல்லாம் வந்து பர்மா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதை வந்து அங்கேருந்து அவருடைய ட்ரெடிஷன் உண்மைதான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப கிரேஸ் அந்த டைப் ஆஃப் ஃபுட்டில், பர்மா ஃபுட்டுனாலே வந்து ரொம்ப ஒரு கிரேஸ். சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட ஜேர்னி வந்து எத்தனை வருஷம் ஆக்சுவலாக? 10 இயர்ஸா, 20 இயர்ஸா, 30 இயர்ஸா? அதான் சொல்கிறேன், 94 இப்போ வந்து கிட்டத்தட்ட 24 இயர்ஸ். இந்த இயர் வந்து ஆகஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. அந்தங்கிறது எப்படி சொல்கிறது, நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தது ஏன்னா நான் ஒரு தொழிலில் ஒரு வியாபாரியாக இருந்தானா, இன்றைக்கி கூட வியாபாரியாக தான் இருந்திருப்பேன். அந்த ஃபீல்டுக்கு வரப்போய் நம்ம எத்தனையோ நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுறோம், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனையோ மக்களை பார்க்குறோம், அந்த அன்பு அவங்ககிட்ட. அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு சாங் பாடி அந்த மக்கள் கை தட்டினா அந்த கை தட்டு கிடைக்கிற சந்தோஷத்தை மிஞ்சிற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. உண்மை, மக்கள்கிட்ட கிடைக்கிற அந்த உற்சாக கை தட்டு இருக்கு இல்லையா, அது 1000 கோடி கொடுத்தா கூட அதுக்கு ஈக்குவலே ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்ட வந்து கஷ்டம்லாம் அந்த ஒரு சவுண்டிங்கே போயிடும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா சார்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிங்கர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர்ஸ் அதெல்லாம் பாடி. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்ன? பிகினர்ஸ்லாம் ஒரு நல்ல மியூசிக் டீச்சர்கிட்ட நல்ல மியூசிக்கை படித்து அவங்கள செல்ஃபாகவும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை தெரிஞ்சு நுணுக்கங்கள், ஒரு ஒரு பாட எல்லா பாட்டையும் கேட்கலாம், வெஸ்டர்ன், ஃபோக்கு, கிளாசிக்கல் எல்லாத்தையுமே கேட்டு அதில் இருக்கிற விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள மிஞ்சி வேறு பெரிய சிங்கர் யாரும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து இயற்கையிலே வந்து நல்லா வந்து பாட தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 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 உங்களுக்கு ஒரு டீச்சர் வேணும். நுணுக்கம் அந்த டெக்னிக்கல் தெரியும், சுதிங்கிறது ரொம்ப முக்கியம், தாளங்கிறது முக்கியம், பாவங்கிறது முக்கியம், இது மூணுமே இல்லாமல் ஒரு இசை முழுமையாக இல்லை. இசை கரெக்ட். ஓகே ஓகே, மியூசிக்கில் வந்து நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக லேட்டஸ்ட் என்ன அப்டேட் அப்டேஷன் இங்கே தான், நமக்கு தான் ஃபோன் கையில் எல்லாமே கிடைச்சிருதே, உலகத்தில் எது புதுசாக வந்தாலும் நம்ம உடனே பார்க்குறோம். ஸோ நம்ம எவ்வளோ அதான் அதனுடைய சக்ஸஸ் தான் ரெஹமான் சார்லாம் 25 வருஷம் கழிச்சு கூட இன்னும் லீடிங்கில் இருக்காருன்னா அவர் புது ஏதாவது நியூவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே இளையராஜா சார் இந்த வயசில் கூட போய் எதுக்கு ஜெர்மன்லேயே அங்கே எல்லாமே படித்து நிறையா, ஏன்னா அவருக்கு அந்த மியூசிக்கை தான், மியூசிக்கிறது கடல் தான், மியூசிக் ஒன்று தான்
மதம் மொழி ஜாதி இனம் குணம் எதுவுமே இல்லாத அது எல்லாருமே எல்லாருக்குமே ஒரே ஈக்குவல் ஃபீல் அந்த வேல்யூவை கொடுக்கக்கூடியது அதான் சொல்லலை கடவுளுங்கிறதுக்கு அடுத்தது இசை தான் இசை தான் இசை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏஆர் ரஹ்மான் சார் இளையராஜா சார் இன்னும் போயிட்டு வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்டேஷன்லேயே தான் இருக்காங்க இப்போ எல்லாருமே அவங்க ஸோ அவங்க தவிர்த்து இன்னும் மற்ற மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சரி எல்லா மியூசிக் டைரக்டிங்கில் இருக்கிறவங்க மியூசிக்கை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற சிங்கர்ஸ் கூட சரி எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸாக இருப்பாங்க இப்பவும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஜேசா சார் சாதிச்சது ஒன்றுமே இல்லை எல்லாரும் முடிச்சார் இன்னும் கூட அவர்கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவார் அது அதில் மட்டும் நோ லிமிட்டே நோ எண்டு அதுக்கு முடிவே கிடையாது ஸோ வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவங்களோட வந்து பேஷனால வந்து நெக்ஸ்ட் லெவல் கோயிங் ஹையர் ஹையர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய தவம் பண்ணணும் பெரிய அப்படியே யோகா பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல நல்ல மியூசிக்குள்ள போனீங்கன்னா இதை ரெண்டையத்துக்கு சாப்பிடக்கூடிய ரொம்ப பவர் இருக்கு மியூசிக்கல் பவர் இருந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து சார் சொல்ல டிப்ஸ் என்னன்னாக்கா வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு மென்டரை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை அப்டேஷன்லேயே வச்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களோட என்ன இருக்கோ அதை பக்காவா பாடணும் வாசிக்கணும் சுதி சுத்தமாக தாளத்தோடு பாடுறவங்க யார் வந்தாலும் அவங்கள கண்டிப்பாக நாங்கள் அது ஏற்கனவே நிறைய அப்படி புக் வச்சுட்டு தான் இருக்கோம் சூப்பர் ஸோ வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சிங்கர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணாக்கா மிஸ்டர் சம்சுதீன் சார் இருக்காரு ஜென்டில்மேன் ட்ரூப்பில் சார் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ கீப் ப்ராக்டிஸிங் டோன்ட் மிஸ் இட் ஸோ சார் நம்பர் வேணுனாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் நம்பர் தர and don't miss this opportunities romba sandosham naan romba sadharana alla romba naan pesa sadikkala romba sandosham indha ponnaana vaipukku nandri ansari thank you sir sir appo oru vishayam kekkanum sir so namba vandu interview vandu starting la irundhu ending varaikum pathinaaka neenga vandu nariya vaati sonna oru vaarthai yaarun pathinaa ar rahman sir ar rahman sir avara pathina sila vaarthaigal ungalku ஏஆர்மன் சார்கிட்ட உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்னாக்கா நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுவீங்க ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்காக எப்படி சார் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டைல் எப்படி ஆச்சுலாம் வந்து இல்லை அது ஏஆர்மன் சார் வந்து எங்கள் அண்ணன் ஏன்னா அவர் என்ன சொல்கிறது அது வந்து ஒரு நன்றி கடன் நான் யாரையுமே குறைச்சி ரஹ்மான் சார் அப்படி இல்லை கடவுளுக்கு அடுத்து ரஹ்மான் சார் வந்து எங்கள் ஏன்னா எங்கள் அண்ணனுமே வந்து 15 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்த டைம் அது எனக்கு தெரியும் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க அதனாலே கிடையாது ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்தும் கூட எதுவுமே ஒரு ஏர்னிங் வருமானம் இல்லாமல் பாடி சுற்றிட்டு இருப்பார் நீங்கள் பார்த்து டெய்லி திட்டுவார் வீட்டுக்கு வந்தால் என்னடா இப்படி இருந்து உருப்படாமல் போறியான்னு ஆனால் அப்படி அதான் அவருக்கு ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது அந்த தேடலில் புரிஞ்சுக்கிட்டு ரஹ்மான் சார் கூப்பிட்டு அந்த வாய்ஸ் அந்த எங்கள் அண்ணனுடைய வாய்ஸ் இப்போ கூட எல்லாரும் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு வாய்ஸ் இன்னும் சினிமாவில் வரலை அப்படின்ட்டு ஸோ அதிலிருந்து அந்த விஷயத்தை எடுத்து ஒரு ராசாத்திங்கிற ஒரு பாட்டை கொடுத்து செந்தமிழ் நாட்டத்தை முடிச்சு உசலம்பட்டி இப்படி பாட்டெல்லாம் கொடுத்து அவரை உலக அளவில் இன்றைக்கும் அவர் பாடின பாட்டு குறைவு அவருடைய புகழ் வந்து இன்னும் மங்காமல் இருக்குன்னா அது கடவுளுக்கு அடுத்து ஏறாமல் சார் அந்த ஒரு நன்றி கடன் நான் வந்து கடவுளை பார்க்க முடியாது ரஹ்மான் சாரை வந்து ஒரு என்ன சொல்கிறது என்னுடைய சகோதரர் அது சகோலம் இது எப்படி ஒரு சகோ அவர் என்னால் ஆ எப்படி என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய அண்ணன் சகோதரர் என்னுடைய ஃபேமிலி பிள்ளைகள் மனைவி இப்படிலாம் அவங்க என்னால் எப்படி எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுக்க முடியாதோ மறக்க முடியாதோ அந்த ஸ்டேஜில் நான் வச்சு பார்க்குறது ஏ ரஹ்மான் சார் அவங்க மதர் அவங்க ஃபேமிலி அதாவது அவங்களுடைய மனைவி பிள்ளைங்கள் அவங்களுடைய சகோதரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என் மேலே அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பாங்க அது நாங்கள் வந்து ரஹ்மான் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க ரஹ்மானுக்கு ஏ ரஹ்மான் சார் சொந்தக்காரங்களான்னு கேட்பாங்க நான் ஆமான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவர் என்னுடைய உடன் பிறக்காத ஒரு சகோதரர் சகோதரர் ரஹ்மான் சார் அம்மா வந்து என்னை எப்போ என்னை பார்த்தாலும் முதல்ல எப்போ சாப்பிடுப்பா அப்படின்னு சாப்பிட தான் கொடுப்பாங்க அவங்க மாதிரி சிஸ்டர் வீட்டுக்கு எதுக்கோ போனால் கூட முதல்ல ஏதாவது சாப்பிட கொடுத்து தான் பேசுவாங்க ஸோ நான் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் அதுக்கு தகுதியாக நீ வளர்த்து வச்சிருக்கிறேன் அது நடக்கணும் கண்டிப்பாக கடவுளால் அதில் வந்து ரஹ்மான் சாரை வந்து நான் வந்து என்ன சொல்ல இன்னொரு ஒரு இசையமைப்பாளராகவோ ஒரு அப்படிலாம் பார்க்கல ஏன்னா ரெண்டாவது அவருடைய கேரக்டர் வந்து நான் சொல்லுவேன் நான் உலகம் ஆனால் அவருடைய இதெல்லாம் நான் யாருமே அந்த இடமா நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது அவர் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் டிசிப்ளினாக இருக்கட்டும் இந்த ட்ரூத்தாக இருக்கட்டும்
அவர் எக்ஸ்ட்ராடனரி, அதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அவரை வந்து என்னுடைய உடன் பிறக்காத ஒரு சகோதர சகோதரர். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் லவ்லி டைம். நான் கேட்டதுக்காக நீங்கள் கொடுத்த டைமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சந்தோஷம், நிறைய விஷயம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ அதில் பஸ் இன்னும் சார் இப்போ எதிய உயர்த்தேட்டணும்னு நான் நினைக்கிறேன். கடவுள்கிட்ட மனசார பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், கொஞ்சம் லைக் ஷேர் மட்டும் பண்ண சொல்லிட்டேன் மக்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக லைக் இதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கூட சொல்லுங்கள். ரொம்பலாம் திட்டாருங்க, ரொம்ப சந்தோஷமாக. நாங்களும் ரொம்ப சாதாரண அன்சாரி இருக்கிற நாங்களாம் ரொம்ப சாதாரண இருங்க. ஏதோ அவர் ஒரு சின்ன அவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு கேரியராக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். என்னை நாளெலாம் எனக்கு என்ன இன்டர்வியூ போது நான் அவர் அவாய்ட் பண்ணணும் பார்த்தேன். நம்ம இது நானும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் நிறைய நான் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தேவை உங்களை பற்றி நாலு பேர் தெரிஞ்சுக்கணுன்றார். அந்த உயர்ந்த எண்ணத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். மற்றபடி நாங்கள் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. உங்களுடைய அன்பு ஆதரவு எப்போ வேணும் அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்து இன்னும் மேலும் மேலும் போக நிச்சயம் வாழ்த்துட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you.